ஜீன் வாரிசு படம் கடந்த ஜனவரி மாதம் 11 வெளியாச்சு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வருது. அஜித்துக்கு போட்டியா வெளியான வாரிசு திரைப்படம் இந்த படத்தை விட சுமாரான விமர்சனங்களை தான் வாங்கிட்டு வருது. அதனால விஜய் ரசிகர்கள் கடும் அப்செட் ஆகி இருக்காங்க. அதனால விஜயோட அடுத்த படத்துக்காக வெறித்தனமா காத்திருக்காங்க ரசிகர்கள். இதை தொடர்ந்து விஜயோட 67 திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க இருக்காரு. விக்ரம் படத்தை தொடர்ந்து 2 முறையாக விஜய இயக்க இருக்காரு லோகேஷ். மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா மீண்டும் தளபதி 67 விஜய் கூட இணைய இருக்காரு. மாஸ்டர் படம் என்னதான் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் ரீதியா சாதனை படைத்தாலும் கலவையான விமர்சனங்களை தான் வாங்குச்சு. இதனால தளபதி 67 படம் முழுக்க தன்னோட ஜேனர்ல இருக்கும்னு சொல்றாரு லோகேஷ். இந்த படத்தோட விஜய் சமீபத்துல நடந்து முடிஞ்சது. ஆனா அதுக்கான புகைப்படங்கள் எதுவும் வெளியாகல. இந்த படத்துல பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத், பிருத்விராஜ் சுமாரன், த்ரிஷா, சுர் அலிகான், அர்ஜுன் ஆகியோர் நடிக்க இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தேசிய இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு கோவை வருமான வரித்துறை சார்பில் துடியலூர் பகுதியில இளம் தொழில் முனைவோர்களுக்கான பாராட்டு விழா நடந்தது. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறமா தளபதி 67 படம் குறித்து செய்தியாளர்கள் கிட்ட பேசின லோகேஷ் வாரிசு படம் வெளியாகிறதுனாலதான் தளபதி 67 படத்தோட அப்டேட் கொடுக்காம இருக்கிறதாக தெரிவிச்சிருக்காரு. இப்ப படம் வெளியாயிடுச்சு. அதனால 10 தளபதி 67 படத்தோட அப்டேட்டை எதிர்பார்க்கலாம். அப்போது படப்பிடிப்பு நடந்துட்டு வர்றதா தெரிவிச்சதுனால ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கமலின் விக்ரம் திரைப்படத்துல ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற அறிவிப்பை மாதிரி 67 படத்துக்கும் டீசர் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.